நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோவில் ஏற்கனவே புதனின் பார்வை வரைக்கும் போட்டுட்டோம் இல்லையா, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிறதுல புதனின் பார்வை வரைக்கும் போட்டுவிட்டோம். அப்போ புதனுக்கு அடுத்த நிலையாக குரு, வியாழன் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் பார்வை. இந்த குருவின் பார்வை, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்களில் குருவின் பார்வை அமைப்புகளை பார்க்கலாம். பூமியின் வெளிவட்ட கிரகங்களான செவ்வாய், சனி, குரு, இந்த மூன்றுக்குமே இரண்டு சிறப்பு பார்வைகள் இருக்கின்றன. ஆக அந்த நிலைமையில் குருவிற்கு 5, 9 பார்வைகள் சிறப்பு பார்வைகள். குருவின் சிறப்பு பார்வைகளை பற்றி ஏதோ ஒரு இதில் கூட கொடுத்துருக்குறேன். குருவின் பார்வைகள் ஏன் சிறப்பு அப்படின்னா, குருவின் பார்வை மிகவும் மகத்தான ஒரு பார்வை. சகல குரு பார்க்க கோடி நன்மை, எத்தனையோ பழமொழிகள்ல எதுவும் இருக்குதானே, குருபார்க்க கோடி நன்மை. குருபார்க்க கோடி நன்மை இல்லை, குருபார்க்க கோடியோ கோடி நன்மை அப்படிங்கிறது தான் உண்மை. குருவின் ஆனால் குரு பார்க்கின்ற குரு வலுவாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து. ஆக இந்த இடத்துல தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் குருவின் பார்வைன்னு முதல்ல குருவின் 5 பார்வையை எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாயின் 8 பார்வை 25% ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் குருவுக்கு கிடையாது. குருவின் பார்வைகள் மூல நூல்களில் வேறு விதமான கணக்குகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆயினும் நம்முடைய மனித இனத்திற்கு, நம்முடைய மனித வாழ்விற்கு மிக பெரும்பாலானவர்களுக்கு குருவின் 5 பார்வை, 9 பார்வை, 7 பார்வை 100% பலனை தரும் என்றாலும், குருவின் 5 பார்வையும் நிச்சயமாக 80% அளவிற்கு பலன் தரும். 9 பார்வையிலே சொல்லவே வேண்டாம், குருவின் 9 பார்வை ஒப்பற்ற பார்வை. ஆக குருவின் ஒலித்தன்மையை வைத்துத்தான் அவர் பகிர்ந்து கொடுக்கும் பார்வை அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பதினொன்றாம் இடத்திலிருந்து 3 வீட்டை பார்க்கிறார், 7 வீட்டை பார்க்கிறார். நல்ல மனைவி, தைரியம், வீரியம், புகழ் அனைத்தையும் கொடுக்கத்தான் செய்வார். அட்டமாதிபதியாகி அவர் இங்கே 11 வீட்டிலிருந்து தான் இதாக இருக்கிறார். அதனால குருவின் பார்வை அங்கேயே சந்தேகப்பட வேண்டாம். 8 அதிபதியாகி இருந்து 12 வீடு, 2 வீடு, 4 வீட்டை பார்க்கிறார். குருவின் பார்வை என்ன, குருபார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டீங்க, அட்டமாதிபதியாக இருக்கிறானே, தொழிலாளர்கணத்துக்கு 6 அதிபதியாக இருக்கிறானே, நான் தொழிலாளர்கணத்துக்கு 6 அதிபதியாக அந்த திசையை வரக்கூடாதுமே. ஆனால் பார்வையின் அளவுகளை நீங்கள் எடுக்கும்போது ஒட்டுமொத்த கணக்கீடுகளையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் என்று சொல்ல, அம்மான்னு சொல்ல வாய் வச்சது அந்த குரு தானே. 7 இடத்தில் இருந்து லக்னத்தை பார்த்து, ராசியை பார்த்து, லக்னாதிபதியை சந்திரனின் வழியாக பார்த்து மிக அருமையாக புனிதப்படுத்திய இதே குரு பாதகத்தையும் செய்தாரே குருவின் திசையில. அப்போ அந்த பார்வை பாதகத்தையும் செஞ்சதில்லை, அதிகாரம் தன்னை சுற்றி அனைவருமே தன்னை சுற்றி ஒரு வேலி போட்டுக்கொள்ள வைத்தது கூட அந்த குருவின் பார்வை தானே. தன்னை சுற்றி தன்னை வந்து எல்லாருமே வந்து காலில் வந்து விழுந்தாங்க, கரெக்டு தான். தன்னை சுற்றி ஒரு வேலி போட்டுக்கொண்டார் இல்லையா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு வேலி போட்டுக்கிட்டாங்க இல்லையா. அப்போ அந்த வேலி போட்டுக்கிட்டதும் தன்னை சுற்றிய ஒரு பெரிய ஒரு தேஜஸை உருவாக்கி கொடுத்ததும் அந்த குருவின் பார்வை தான்.